என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, முன்னிருந்த நிலையை போல உங்களை கட்டுவிப்பார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் கூட விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை ஒருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33:7 சொல்லப்பட்டிருக்கிறது. முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த வேதம் நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன என்றால், முன் இருந்தது போல உங்களை கட்டுவிப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, உடைய வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிறதா? உடைய சமாதானம் இடிந்து போய் கிடக்கிறதா? உங்களுடைய தொழில் இடிந்து போய் இருக்கிறதா? உங்களுடைய கற்பத்தின் கனி காரியம், திருமண காரியம், வேலை வாய்ப்பு காரியங்கள் சரிவர செயல்படாமல், சரிவர நடக்காமல், சரிவர உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதா? எந்த காரியம் உங்களுக்கு முன்பிருந்தது போல நலமாய் இல்லாமல் இருக்குமேயானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முன்னிருந்தது போல, முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேருடைய சொல்லும்போது, நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், என் தொழில் ஓகோன்னு இருந்துச்சு, என் வருமானம் அப்படி இருந்துச்சு, என் குடும்பத்தில் சமாதானம் அப்படி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், எங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கள் குடும்பத்தில் கண்ணீர், வேதனை, கவலை இவைகள் தான் பெருகி இருக்கிறது என்று சொல்கிறீங்களா? அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் சிறையிருப்பில் இருக்கிறதோ அதை கர்த்தர் திருப்பி முன்னிருந்தது போல உங்களை உருவாக்கப் போகிறார், முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிக்க போகிறார். உடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை இன்றைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். அந்த வசனத்தில் அழகாக முன்னிருந்தது போல உங்களை கட்டுவித்துன்னு சொல்லுறதுக்கு முன்னால நான் சிறையிருப்பை திருப்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பை திருப்ப போகிறார். பொருளாதார கஷ்டம், பண கஷ்டம், கடன் பாரம் என்ற சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? உங்களை இன்னைக்கு திருப்பி முந்தி இருந்த நிலையில கொண்டு வைக்க போகிறார். சமாதானம் இழந்து துக்கம் என்கிற சிறையிருப்பில் நீங்கள் இருக்கலாம். அந்த துக்கத்தின் சிறையிருப்பிலிருந்து உங்களை திருப்பி உங்களை முன்னிருந்தது போல கட்டுவிக்க போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கொஞ்சம் நம்ம பின்னான வாழ்க்கையை சீர்த்து வைக்க பாருங்க. முன்னிருந்தது போல இருக்கிறேனா? நான் சிறையிருப்பில் இருந்திருக்கிறேனா? இப்போ முன்ன நல்லா இருந்தேன், இப்போ சிறையிருப்பில் இருக்கிறேன் என்று சொல்வீங்கன்னா, உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தை வருகிறது, உங்கள் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கட்டப்பட போகிறீங்க. பொருளாதாரத்தில் நீங்கள் கட்டப்பட போகிறீங்க. சமாதானத்தில், சந்தோஷத்தில் நீங்கள் கட்டப்பட போகிறீங்க. ரட்சிப்பில் கட்டப்பட போகிறீங்க. ஆவிக்குரிய காரியங்களில் கட்டப்பட போகிறீங்க. ஊழிய காரியங்களில் கட்டப்பட போகிறீங்க. வேலைவாய்ப்பு காரியில் கர்த்தர் உங்களை கட்டுவிக்க போகிறார். தடைப்பட்ட திருமணங்களை கர்த்தர் நடத்தி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவிக்க போகிறார். கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய கற்பத்தின் கனி காரியத்தை கர்த்தர் கட்டுவிக்க போகிறார். சொந்த வீடு இல்லையே, சொந்த வீடு கட்ட ஆசைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஏதோ வாடகை வீடு என்கிற சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறீங்களா? நான் கடைசி வர வாடகை வீட்டில் இருந்துதான் என் காலத்தை கழிப்பேனோ என்று சொல்ல ஒரு சிறையிருப்புகளை இருக்கீங்களா? உங்களை பார்த்தேன் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை முன்னிருந்தது போல கட்டுவிக்க போகிறார். நீங்கள் சொந்த வீட்டை கட்டியதில் குடிவிருப்பீர்கள் சுகமாய். உடைய சொத்து பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறீங்களா? நிலக்காரியங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த சிறையிருப்புகளை இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை முன்னிருந்தது போல
கட்டுவிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எல்லாம் யாருக்கு செய்யப்படுகிறது, யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வசனத்தில் மூன்றாம் வசனத்தில் அதுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிக்கிறது. இப்படி 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 எல்லாம் செய்யப்படும் என்று சொல்லப்படும் பொழுது முதல்ல என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வாழ்கிற நம்ம காலகட்டங்களில் நீங்கள் கூப்பிட வேண்டிய ஒரு நபர் உண்டுன்னா, எந்த ஊழியக்காரனோ அல்லது எந்த ஒரு ஜப உதவிக்கோ மற்ற ஊழியக்காரர்களாக நம்ம தேடி போகிறோம், ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தலை. ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால் நம்ம கூப்பிட வேண்டிய ஒரு நபர் உண்டு, ஆனால் இயேசுவிடம் தான் நோக்கி கூப்பிடணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி பிரச்சனை வந்தோடனே அநேகர் இப்போ ஒரு ட்ரெண்டு என்னன்னா, ஊழியக்காரங்களை தேடி போகிறது, ஊழியர்களை தேடி போகிறது, அங்கே போய் ஜோம்னா நடந்துடும். நீங்கள் முதல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு கர்த்தர் சிந்தனையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு யோசிக்கிற திறனை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் பேசுகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்கள் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிப்பார். அதனால அழகா வசனம் அழகா சொல்றது, என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு செய்ய போகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த குற்றமற்ற ஒரு மனிதன், பாவமே செய்யாத ஒரு மனிதன், புலமாக உலகத்தில் பிறந்து அவதரித்து மனிதனாயிருந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களேயானால் அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிப்பார். சரியா? என்ன காரியம் வந்தாலும் முதல்ல முழங்கால் படியிட்டு ஏசப்பாட்டம் சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினா இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுது. அதனால நம்ம தேட வேண்டிய இடம் கர்த்தரை நோக்கி தான் தேடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உடைய விண்ணப்பங்கள், உடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டு முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு பதில் தருகிறவர் மாத்திரமல்ல, உங்கள் சிறையிருப்பை திருப்பி மறுபடியும் முன்னிருந்த நிலைகளைப் போல கர்த்தர் கட்டுவார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்களா? இதுவரைக்கும் எந்த இதெல்லாமோ நோக்கி கூப்பிட்டீங்க, இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை சிறையிருப்பை மாற்றி உங்களை முன்னிருந்த நிலையில் கொண்டு வைப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த விசேஷித்த வார்த்தையை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. அவர்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர்களுடைய சிறையிருப்பும் திரும்பி அவர்களும் முன்னிருந்தது போல கட்டப்படுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்படுற நல்ல நாளில் கூட ஒரு வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்த நிலையில கொண்டு போய் எங்களை வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் ஆதியிலே இருந்த நிலைமையிலிருந்து தாழ்ந்து போய் கண்ணீரினாலும் கவலையினாலும் துக்கத்தினாலும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இப்பொழுது என் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக. யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறாங்களோ, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தகப்பனை நோக்கி, எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக எங்களுக்கு மீட்பு உண்டுமனுபடியாக, ஆண்டவரே சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி ஆண்டவரே ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்து மூன்றாம் உயிரோடு இருந்து எங்களுக்காக பிதாவினிடத்தில் வளர்ந்து பரிந்து பேசுகிற இயேசப்பா, உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்பி, அவங்க என்ன சிறையிருப்பில் இருந்தாலும் அந்த சிறையிருப்பை திருப்பி பிள்ளைகளை முன்னிருந்த நிலையில கொண்டு வந்து பிள்ளைகளை நீங்க வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் உம்மை நோக்கி இன்னைக்கு கூப்பிட போறாங்கப்பா, இப்பொழுது கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே சிறையிருப்பை திருப்பி முன்னிலையில கொண்டு போய் முந்தியிருந்த நிலையில கொண்டு போய் பிள்ளைகளை கட்டுவித்து வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இடிக்கப்பட்ட வாழ்க்கைகள் கட்டப்பட போறதற்காக நன்றி. இடிக்கப்பட்ட சரீர ஆரோக்கியம் கட்டப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இடிக்கப்பட்ட தொழில், இடிக்கப்பட்ட பொருளாதாரம், இடிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு, இடிக்கப்பட்ட திருமண காரியங்கள், இடிக்கப்பட்ட எதிர்கால வாழ்க்கைகள், குடும்ப வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முன் இருந்தது போல நீங்க கட்டுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை மட்டும் நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி
முன்னிருந்த நிலையில உங்களை கொண்டு போய் வைப்பார். God bless you.